தொடர்ந்து கண்டினியூஸாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா 23rd சம்மை பார்க்குறோம். இப்போ 23rd சம்மில் ஷோ தட் த பாயிண்ட் பாயிண்ட் 2,3, 4,1, 1,-5 ஆர் கொலினியர் கேட்டிருக்காங்க. இது வந்து க்ரியேட்டிவ் சம்மு. ஆக்சுவலாக வந்து கொலினியருக்கு வந்து இது வந்து 0 வரணும் இல்லையா. இப்போ நம்ம வந்து இது புக்கில் எங்கேயுமே இல்லை, இவங்க தான் கொடுத்துருக்காங்க ஒரு க்ரியேட்டிவ் சம்மாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்குற சம்மு நீங்கள் சம்டைம் உங்களுக்கு ஆன்சர் வரலைன்னு சொல்லி மல்லு கட்டினாலும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி இது பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் அதை வந்து நீங்கள் கொஞ்சமாக அட்டன் பண்ணி வைங்க. அதேமாதிரி அந்த கம்பல்சரி கொஷின் இருக்கும், அதையும் நீங்கள் அட்டன் பண்ணி வைக்கீங்க. ஏன்னா இந்த இந்த சமூக இந்த ஷோ தட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் தப்பாக வந்தாலுமே நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஐ மீன் அதாவது குழந்தையாக 0 வரணும். அப்படி சம்டைம் நீங்கள் 0 வரலன்னா நீங்கள் 2 தடவை 3 தடவை ரிப்பீட் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது வரலைன்னாலும் உங்களுக்கு வந்து சமூக கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் தப்புன்னு தெரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்கு கிரெடிட் கிடைக்கும். நீங்கள் அதனால் வந்து தப்பாக போச்சுன்னு சொல்லி யாரும் சங்கடப்படாதீங்க. இந்த இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த சம்மை இங்கே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தலாம். ஓகே, இப்போ பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் கேட்டிருக்காங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் திரும்ப நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2,3, 4,1, 2,3, 4,1 அண்டு 1,-5. -5 இது கொலினியருக்கு நம்ம எப்படின்னா ஈஸ்வா ஃபார்முலா இன்னும் 1/2 பிளஸ் x2 பிளஸ் x3 y1 ஓகே. இது வந்து இன் ப்ராக்கெட்டு மைனஸ் மைனஸ் என்ன போடுவோம் சொல்லுங்கள், x2 y1 பிளஸ் x3 y2 பிளஸ் x1 y3 இப்படி போடுவோம். இதுதான் இந்த ஃபார்முலா. இதுபடி நம்ம என்ன பண்ணோம்னா இது வந்து x1 இது y1 x2 y2 x3 y3 இதை நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1/2 போட்டுக்கலாம். உள்ளுக்குள்ள இன்னொரு ப்ராக்கெட்டு x1 வந்து நம்பர் 2, y2ங்கிறது என்ன அப்படின்னா 1 பிளஸ் x2ங்கிறது என்னென்னா நம்பர் 4, y3ங்கிறது என்னென்னா -5 ஓகே பிளஸ் அப்புறம் வந்து x3ங்கிறது என்னென்னா சாரி இது -5 வரக்கூடாது கரெக்டு தான் x3ங்கிறது என்னென்னா 1 இன்ட்டு y1ங்கிறது என்னென்னா நம்பர் 3 ஓகே. இப்போ இது மைனஸ் போட்டுக்கலாம். இப்போ இதை செகண்ட் எடுக்கலாம். x2ங்கிறது நம்பர் 4 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு y1 என்னது நம்பர் 3 ப்ளஸ்ஸு அப்புறம் வந்து x3 இன்ட்டு y2 x3ங்கிறது என்ன அப்படின்னா 1 இன்ட்டு y3 அப்படிங்கிறது இருக்குது சாரி y2ங்கிறது எங்கே இருக்குது y2ங்கிறது 1 அடுத்தது ப்ளஸ் x1 y3 x1ங்கிறது நம்பர் 2 y3ங்கிறது -5 ஓகே. இது பண்ணணும் அப்படின்னா 1/2 போட்டுட்டு அடுத்ததுலாம் 2-20 பிளஸ் 3 இப்படி கிடைக்கணும். இது மைனஸ் இது 12 கிடைக்கணும். 12 பிளஸ் 1-10 இப்படி கிடைக்கணும் ஓகே. இப்போ இது பண்ணிங்கன்னா 1/2 இது வந்து 5-20 மைனஸ் இது பாருங்கள் 13-10 இப்படி கிடைக்கும் ஓகே. இதை நீ உள்ளே அப்ளை பண்ணிங்கன்னா 1/2 இன்ட்டு இது வந்து -15 கிடைக்கும். இது மைனஸ் உள்ள வரும் -13 ஆகிடும். இது என்ன ஆகிடும் அப்படின்னா -13 ப்ளஸ் ஆகிடும். அப்போ -13 ப்ளஸ் 10 அப்படி கிடைக்கும். இப்போ பாருங்கள் ஆக்சுவலாக இதில் வந்து நமக்கு எங்கேயுமே இதாகலை. இப்போ வந்து 1/2 இன்ட்டு 28 10 போச்சுன்னா -18 அப்படி இருக்கணும். ஆக்சுவலாக 0 அப்படி சொல்லி கிடைக்கணும். கொலினியரை பொறுத்த வரைக்கும் என்ன கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் 0 அப்படி சொல்லி கிடைக்கணும். நம்ம திரும்ப இதில் ஒருக்க செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் இப்போ நிறைய தடவை போட்டு பார்த்துட்டோம். இருந்தாலும் நம்ம இன்னொருக்க செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம எப்படி எழுதும் வழக்கமாக x1 x2 x3
எக்ஸ் ஒன், அப்புறம் ஒய் ஒன், ஒய் டூ, ஒய் த்ரீ, ஒய் ஒன் எழுதுவோம். இந்த ஃபார்மேட்டில் நம்ம என்ன எழுதிக்கலாம், ரெண்டு கலர் மாற்றிக்கலாம். கலர் மாற்றினா கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். டூ கமா டூ ஃபோர் ஒன்று, அப்புறம் திரும்ப டூ கிடைக்கணும். இங்கே வந்து த்ரீ, அப்புறம் வந்து ஒன்று, அப்புறம் மைனஸ் ஃபைவு, அப்புறமா திரும்பவும் த்ரீ, அப்படி கிடைக்கணும். இதில் மல்டிபிள் பண்ணும்போது மேலேருந்து பண்ணுவோம். இது ஒன் கமா டூ, இந்த சான்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ஒன் கமா டூ, ஓகே இங்கே வந்துருச்சு. அப்புறம் ஃபோர் கமா மைனஸ் ஃபைவ் வந்து மைனஸ் ஃபோர் கமா டுவெண்ட்டி வந்துருச்சு. ஒன் கமா த்ரீ, இங்கே த்ரீ வந்துருச்சு. ஓகே, இங்கே அடுத்து எந்த கலர் இருக்குது, சாரி. அப்புறம் இங்கேருந்து இப்படி போகும்போது த்ரீ கமா ஃபோர் வந்து த்ரீ இன்ட்டு ஃபோர் வந்து டுவெல் கிடைச்சாச்சு. அப்புறம் ஒன் இன்ட்டு ஒன் வந்து ஒன் கிடைச்சாச்சு. மைனஸ் டூ இன்ட்டு ஃபைவ் வந்து டென் கிடைச்சாச்சு. பாருங்கள், இதில் நமக்கு எந்த எரரும் வரல. இப்போ ரெண்டு மூணு அஞ்சு, அஞ்சில் இப்போ இருபதில் அஞ்சு போச்சுன்னா பதினஞ்சு, இங்கே வந்து பன்னெண்டில் பதிமூணு, பதிமூணில் பத்து போச்சுன்னா ரிமைனிங் பதிமூணில் பத்து போச்சுன்னா ரிமைனிங் த்ரீன்னு கிடைக்கும். ஆக்சுவலாக என்ன கிடைக்கும், வெறும் த்ரீன்னு கிடைக்கும். இது உள்ள மைனஸ் அப்ளை ஆகும்போது மைனஸ் த்ரீன்னு கிடைக்கும். அப்போ ஃபிஃப்டீன் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு எயிட்டீன். தட்போ இதில் வந்து எதுனா இட் இஸ் இந்த பாயிண்ட்ஸ் ஆர் நாட் கொலினியர்னு சொல்லி சொல்லலாம் இல்லையா. நாட்கொல்லின்னு சொல்லிடலாம். ஏன் சொல்லலாம்னா, இது கொல்லியில் வந்து ஈக்குவல் டு ஜீரோ வரணும், இங்கே ஜீரோ வரவே இல்லை. ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல், இட்ஸ் நாட் அ கொல்லின்னு சொல்லிடலாம். இதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஒருவேளை நீங்கள் சம்மு போட்டு தப்பாக வந்தாலும் இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு சம்டைம் தப்பாக வருமானு தெரியாது இல்லையா. தப்பாக வந்தாலும் அதுவும் மைண்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ.